Good morning to all. I am Satyan from Subhasakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulipilai. Now discuss about this topic, principles of accountants la journal paakalam journal appadina enna tamil la vandu kurippedu solluvom kurippedu pathina kada accounts la very very important journal kana definition solliranga journal is a record of daily transaction adhaadu thenthorum nam record panakoodiya oru transaction da journal solliranga idu eppadi varuchu pathina the word journal is derived from french word endha word la vandu pathina French model yang terdengar, itu kata yang mana ambil katanya, the katanya, which means a day, orang nalar nalar kau kuriya transaction sulitkan. Journal is one of the books of or original entry in which transaction. Original entry na daily nalar kau kuriya transaction na original record pernah. There is no duplicate entry. Our first record in chronological order katanya, itu journal kana definitions. Ipa journal pernah, journal itu boleh. First, nama serial number, particular, debit card, credit card, ada tuh aman kudu kan? Kita first pada yang mana capital lebih kudu barang ya. Kalau business start mau mau mana, first capital dera, anda capital ke jangan lebih kudu. For introduction of cash as capital, capital cash apa kudu barang ya? Ada tuh modal ini dana kudu barang ya, panama kudu barang ya. Adik karena jangan lebih cash account itu. To own as capital account அதாவது cash வந்து capital account cash account எடுத்தா யார் வந்து ஜர்னல் பணம் பார்க்க அப்படின்னா டு ஓன் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அசட் ஆஸ் கேபிட்டல் அதாவது இதுல வந்து கேஷா கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து சொத்தா கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதுக்கான ஜர்னல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி கேஷ் வந்துச்சு அதே மாதிரி இங்கே அசட் அக்கௌண்ட் கேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க சொத்தா கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டு கேபிட்டல் கேபிட்டலுக்காக கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் இப்போ நம்ம பொருள் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருள் ரெண்டு முறையில பொருள் வாங்குவோம் ஒன்று கேஷ் இன்னொன்று கிரெடிட் இப்போ பணம் கொடுத்து வாங்குறதுக்கான ஜெனரல் என்ட்ரி ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் குட்ஸை வந்து கேஷ் பர்ச்சேஸ் வாங்குறோம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அதாவது கேஷ் கொடுத்து பொருள் வாங்கும்போது என்ன ஜேர்னல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் இது கடனுக்கு வாங்கக்கூடிய பொருள் அதாவது கடனுக்கு வாங்குறோம் இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் யாரை நம்ம சப்ளை பண்ணுறோம் அவங்களோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணிக்குவோம் இங்கே கேஷ் அதாவது இங்கே கேஷாக வாங்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் இங்கே யாருக்கு நம்ம கடன் கொடுக்குறோமோ அவங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் சேல்ஸ்லேயே ரெண்டு இருக்கு ஒன்று வந்து கேஷியர்ஸ் இன்னொன்று கிரெடிட் சேல்ஸ் இப்போ கேஷியர்ஸ் பண்ணுறோம் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அதாவது பணம் கொடுத்து பொருள் வாங்குறோம் பணம் கொடுத்து பொருள் விற்கிறோம் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் இது வந்து கேஷியர்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் யாருக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம் சேல்ஸுக்கு யார் கடன் கொடுத்துருக்கோம் அவங்களோட நேம் அதனால தான் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த பொருளை ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அதாவது யாருக்கிட்ட நம்ம சப்ளை பண்ணமோ அவங்க என்ன பண்ணுறாங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க நம்ம வாங்கினதை என்ன பண்ணிடுறோம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்போ சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இது எதுக்கு அப்படின்னா கேஷ் இஸ் நாட் ரிசீவ்டு அதாவது பணம் ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி மறுபடியும் சொல்கிறேன் purchase return cash is not received the suppliers account data to purchase return account next பாத்தீங்க அப்படினா cash received purchase return of goods இப்ப cash account data to purchase return account இதுல வந்து cash வந்து என்ன பண்ணிரோம் receive பண்ணிக்கிறோம் இப்ப cash account data to purchase return நம்ம வாங்குறத திருப்பி கொடுத்துட்டா பணம் நம்ம கைக்கு வந்துருது cash account data to purchase return next பாத்தீங்க அப்படினா for sales return of goods ஃபார் சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம வித்ததை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு பார்ட்டி அக்கௌண்ட் எந்த பார்ட்டி வாங்கினாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சேலை ரிட்டர்ன் பண்ணுறாங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் இஸ் நாட் பெய்ட் பணம் கொடுக்காம பொருளை கொடுக்குறது இதுக்கு கேஷ் பெய்டு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ஓகேவா
For expenses paid by cash. அதாவது செலவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு கேஷ் கொடுக்க போகிறோம். ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டெண்டாக டூ கேஷ் அக்கௌண்ட். அதாவது கேஷாக கொடுத்ததுனால டூ கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை செக். அதாவது செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் கொடுக்குறோம். இப்போ செக் கொடுக்கறதுக்கு ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டெண்டாக டூ பேங்க். செக் எங்கே கொடுக்கோம் அப்படின்னா பேங்க்கு தான் கொடுப்போம். அதனால முடிஞ்சால் டூ பேங்க் அக்கௌண்ட். இங்கே கேஷாக கொடுக்கறதுனால அதை கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு இன்கம் ரிசீவ்டு இன் கேஷ். இன்கம் வந்திருக்கு அதை கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். இப்போ கேஷ் அக்கௌண்டெண்டாக டூ ரெஸ்பெக்டிவ் இன்கம். என்ன இன்கம் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவாக இருக்கலாம் இல்லை டிவிடெண்டாக இருக்கலாம், வேறு எக்ஸ்பென் வேறு இன்கம்ஸ் என்ன இருக்கோ அதோட நேம் மென்ஷன் பண்ணோம். கேஷ் அக்கௌண்டெண்டாக டூ ரெஸ்பெக்டிவ் இன்கம் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இன்கம் ரிசீவ்டு இன் செக். செக்காக வந்திருக்கு, வருமானம் நமக்கு செக்கில் வந்திருக்கு. இப்போ பேங்க் அக்கௌண்டெண்டாக ரெஸ்பெக்டிவ் இன்கம் அக்கௌண்ட். செக் அப்படின்னாலே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பேங்க் எடுத்துக்கு வந்துடணும். 15th ஜர்னல் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸ் பை கேஷ். நம்ம ஒரு அசட் வாங்குறோம், எதை வாங்குறோம் அப்படின்னா கேஷ் கொடுத்து வாங்குறோம். இப்போ என்ன அசட் வாங்குறோம், பில்டிங்கா மிஷினரி எது வாங்கினாலும் சரி, இப்போ ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்டெண்டாக டூ கேஷ். என்ன வாங்கிருக்கோம், கேஷ் கொடுத்து வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் அசட் ஆன் கிரெடிட், கடனில் வாங்கியிருக்கோம். அசட் வந்து என்ன வாங்கிருக்கோம், கிரெடிட்ல வாங்கிருக்கோம். இப்போ ரெஸ்பெக்டிவ் அசட் அக்கௌண்டெண்டாக டூ பார்ட்டி அக்கௌண்ட். யார் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அவங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே கேஷாக கொடுத்து வாங்கினதுனால அசட் அக்கௌண்டெண்டாக டூ கேஷ். இங்கே யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களோட நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன் ஆஃப் அசட். அதாவது டிப்ரிசியேஷன் வருஷத்துக்கு வருஷம் என்ன ஆகும், தேய்மானம் தேய்மானம் கணக்கிறதுக்கான ஜேர்னல். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ அசட் அக்கௌண்ட். என்ன டிப்ரிசியேஷன், அதாவது பில்டிங்காக இருக்கலாம் இல்லை மெஷினரியாக இருக்கலாம் வேறு என்ன இருக்குதோ அதோட டிப்ரிசியேஷன் அந்த எந்த அசட் அதான் மென்ஷன் பண்ணோம். இப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ அசட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் டெபாசிட்டிங் கேஷ் இன் டு பேங்க். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுறோம், என்னதான் கேஷை வந்து எங்கே பண்ணுறோம், டெபாசிட் பேங்க்கில் பண்ணுறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கௌண்ட். பேங்க்குக்கு வருமானம், கேஷ் நமக்கு என்ன இருக்குது செலவாகுது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கேஷ் டெபாசிட் பண்ணியாச்சு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை வித்ரா பண்ணுறோம். ஃபார் வித்ராயிங் கேஷ் ஃப்ரம் பேங்க். அதாவது நமக்கு தேவை அப்படிங்கும்போது பணம் எடுக்கிறோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ பேங்க். இங்கே டெபாசிட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் வரும். நம்ம வித்ரா பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் கேஷ் வித்ராயிங் ஃப்ரம் தி பிஸ்னஸ். பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், கேஷாக எடுக்கிறோம். இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கௌண்ட். எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் கேஷ் வித்ரா ஃப்ரம் தி பேங்க் ஆஃப் பர்சனல் யூஸ். அதாவது என்ன, பர்சனல் யூஸ் ஆஃப் தி ஓனர், ஓனரோட பர்சனல் யூஸ்க்கு பணம் எடுக்கிறாரு. இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கௌண்ட். பர்சனல் யூஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ஒரே ஜனல் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் குட்ஸ் வித்ராயிங் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் தி ஓனர். அதாவது பொருள் வாங்குறதுக்காக எடுக்கிறது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இங்கே ஜேனல்ஸ் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. இங்கே வந்து பர்ச்சேஸே வருது, குட்ஸுங்கிறதுனால இங்கே பர்ச்சேஸ், இங்கே கேஷ் பேங்க்குங்கிறதுனால கேஷ். இந்த மூணு ஜேனல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜேனல் ஒரே மாதிரி இருக்கும். அதர் ஜேனல் குட்ஸுங்கிறதுனால இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்டா. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டூ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஃபார் கன்சிடரேஷன் பெய்டு டு பர்ச்சேஸ் இன் பிஸ்னஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கான ஜேனல் இருக்கு. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். அதாவது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷாகவும் கொடுக்கலாம் இல்லை செக்காகவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம சேஷு டிபஞ்சர்ஸ் வேரியஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஜேனல் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே கேஷாகவும் பண்ணலாம் இல்லை பேங்காகவும் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் 25 ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரி சாவிஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் கொடுத்து என்ன பண்ணுவோம், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் சேல் ஆஃப் ஓல்ட் ஃபர்னிச்சர். பழைய ஃபர்னிச்சர்னா நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபார் சேல் ஆஃப் சண்டே ஐட்டம்ஸ். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் அதை வந்து சேல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சண்டே இன்கம். அது வந்து வருமானம், நமக்கான வருமானம் கேஷாக உள்ள வருது. இப்போ சண்டே இன்கம் அக்கௌண்ட். ஃபார் குட்ஸ் கிவன் பை சேரிட்டி.
அதாவது ஒரு ட்ரஸ்ட்க்கு நம்ம டொனேஷன் கொடுக்குறோம் என்ன அப்படின்னா கேஷா கொடுக்கலாம் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம் புக்ஸ் பேரிஸ் எக்ஸெட்ரா பட் டொனேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் வென் செக் வாஸ் டிஸ்கவுண்டட் அதாவது செக்ல பணம் இல்லை திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்ட்டி அக்கௌண்ட் யார் செக் கொடுத்தாங்களோ அவங்க அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் ஃபார் பேங்க் சார்ஜஸ் சார்ஜ்டு பை த பேங்கர் அதாவது நம்ம செக் டைரக்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பேங்க் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் இது மாடல் உங்களுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தேங்க்யூ